அனைவருக்கும் வணக்கம். கதம்ப சங்கமம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாத்தீங்களா, கிருஷ்ணர் சிலை. இதுவும் கிருஷ்ணர் வந்து ஒரே கிருஷ்ணர். இது வந்து இதை விட கொஞ்சம் பெரிய கிருஷ்ணர். கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா இது எங்க கிடைச்சது அப்படின்னா, ஒரு கோயில் வந்து கிடைச்சது. கோயில் எப்படி கிடைச்சதுன்னா, பாத்தீங்களா, ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, டூர் போவாங்க. டூர் போகும்போது இந்த மாதிரி சிலைகளை பார்த்தோம்னா அவங்களுக்கு இப்படியே வாங்கணும்னு ஆசையா இருக்கும். இப்படி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலும் சரிதான், அதை பாருங்க புல்லாங்குழல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டுல மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க. புல்லாங்குழல் பெருமாள் புல்லாங்குழல் கிருஷ்ணர் வச்சிருந்தாங்கன்னா நம்ம செல்வத்தெல்லாம் ஊதிடுவாரு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. அதுக்கு அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. அதுவே பாருங்க, யாரோ பெரிய கிருஷ்ணரா இருக்குன்னு சொல்லி வீட்டுலயும் வச்சிருக்க முடியல, கோயிலையும் வச்சிருக்க முடியல. என்னடா சேர்ந்து இந்த கிருஷ்ணர் வச்சிருக்க புல்லாங்குழலையே பிடிக்கிட்டாங்க. புல்லாங்குழலையே காணும். நான் எடுத்துட்டு வந்து அங்க மூலையில கிடந்துச்சு. நான் எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி நான் இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இப்படிலாம் செய்யக்கூடாது, நான் இப்படி செய்யலாமா, எனக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்படியே கோயில்குட்டியில கோவிந்தசாமி அப்படின்ட்டு ஒரு சாமி இருக்காங்க. அவங்க வந்து ராமானுஜர் தொண்டர், ராமானுஜர் வச்சு தொண்டர்கெல்லாம் நடத்திட்டு வராங்க. அவங்க இந்த கோவிந்த சாமி கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சாமி, எப்படி நிஜமா பொய்யா அப்படின்ட்டு நான் கேட்டேன். அந்த சாமி அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, செல்வத்தையே ஊதுறாருன்னு நினைக்கணும், ஊதி தள்ளுறாரு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து செல்வத்தை கொடுக்கறாருன்னு நினைங்க, நம்ம ஊதிடுவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம செல்வத்தை கொடுக்காரு அப்படின்னு நீங்க அப்படி நினைச்சு வச்சுக்கணும், அதெல்லாம் கிடையவே, அதெல்லாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னவுடனே நான் வந்து இந்த வீட்டுல எடுத்துட்டு வந்து ஸ்ரீ மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா மந்திரம் என்ன மந்திரம்னா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஜெய் பிருந்தாவன விஹாரி லாலிக்கு ஜெய் அப்படின்ட்டு இந்த கிருஷ்ணரோட மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை உங்க குழந்தைகள்லாம் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி கோயில்கள்லாம் ரொம்ப ரொம்ப இடத்துல நடக்கு. இந்த மகா மந்திரம் அப்படிங்கிற நம்ம செங்கவல்லியம்மன் கோவில்பட்டியில செங்கவல்லியம்மன் கோயில் அப்படி பின்னால வரதராஜ பெருமாள் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மகா மந்திரம் நடக்குது. அங்கேயும் நீங்க குழந்தைகளை கூட்டிட்டு போகலாம். இந்த தட உத்தரவு எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டிட்டு போகலாம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டுல இருக்கும்போது இந்த மகா மந்திரத்தை சொல்லி கொடுங்க. இந்த ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மகா மந்திரம் எல்லாம் ஊர் கூடி உலகம் கூடி சொன்னா வச்சுக்கோங்களேன், கொரோனா என்ன எந்த வைரஸ் இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தோட்டே ஓடி போயிடும். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.